ஞானத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். உலகியல் ஞானம் ஒன்று, இறை ஞானம் ஒன்று. இறைவன் இறைவன் பேசும்போது இறைவனோட வேல்யூ உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, பணம் மட்டும்தான் உங்களுக்கு பெருசாக தெரியுது. இறை சக்தியும் உடல் உழைப்பும் இரண்டும் ஒன்றாக சேர்ந்தது என்றால் தான் இந்த உலக இயக்கமே. ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்குங்க, பணம் சம்பாதிக்கிற பிரச்சனை இல்லை. பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே நோக்கம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பணம் உங்களை மாபெரும் பிசாசாக மாற்றிவிடும். இறைவனை அடையணும்னா உலகப்பற்றுகளை துறக்க வேண்டும். இறைவன் வேணும்னு நினச்சிங்கன்னா உலகம் உங்களுக்கு வேணான்னு அர்த்தம். குருவே சரணம், நான் நெய்வேலிலேருந்து ராதா பேசுகிறேன். பரம்பொருள் யோகத்தை பற்றி சொல்வதற்கு வார்த்தையே கிடையாது. இது இறைவன் வந்து கொடுத்த, நமக்கு கொடுத்த பெரிய அது வரப்பிரசாதம். அது மட்டும் இல்லாமல் இந்த கலிகாலத்தில் வாழவே முடியாதுன்ற நிலைமையில் இருக்கிற இந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. அதை வந்து நம்ம ஒரு பெரிய சொத்து மாதிரி தான், ஒருத்தருக்கும் ஒரு சொத்தை கொடுத்துட்டாங்க, எழுதி கொடுத்த மாதிரி தான். நம்ம அதுக்கு விலையே சொல்ல முடியாது. உடல்நிலை பிரச்சனையாக இருக்கட்டும், வேலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு, ஆன்மீகத்தில் மிகப்பெரிய மாற்றம் எங்கள் வாழ்க்கையில். மகாவிஷ்ணு தம்பிக்கும் மிகுந்த நன்றி. குருவே சரணம். இப்போ உலகியல் ஞானத்தை பற்றி பார்த்தோம். இப்போ இறை ஞானமும் நமக்கு அவசியம். ஞானத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம், உலகியல் ஞானம் ஒன்று, இறை ஞானம் ஒன்று. உலகியல் ஞானம் என்பதும் உங்களுக்கு அவசியம். அப்படி இருந்தால் தான் சூதுவாக தான் எப்படி பொழைக்கிறது, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியும். ஞானம் 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 ஞானம்னு பேசி பொருளாதாரத்தை அனுபவிக்க மனிதன் மறந்து விட்டான். இறைவன் 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 பேசி தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு விட்டு இந்த உலகத்தை அனுபவிக்காம இருக்கிற பவர் மொத்தத்தையும் சூட்சமத்தன்மையாக சூழ்ச்சித்தனம் பண்ணக்கூடிய மனிதர்களுக்கு பொறுப்பை கொடுத்து விட்டு இன்னைக்கு இவன் பூரா பிச்சை எடுத்துட்டு இருக்கான். முதலில் பொருளாதாரத்தில் நீ திருப்தி நிலையை அடைந்து விடு. பொருளாதாரத்தில் திருப்தி நிலையை அடைஞ்சிட்டு, திருப்தி நிலை அடையும் போதே இறைவனையும் தேடணும். ஒரு கட்டத்தில் இறைவனே உங்களை தேடி வர அளவுக்கு நம்ம டெக்னிக் உங்களுக்கு நான் ஃபார்முலா கொடுத்துறேன், சிலபஸ் நான் கொடுக்குறேன். நான் கொடுக்குற சிலபஸை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், பணமும் வந்துடும், பேரும் வந்துடும், புகழும் வந்துடும், நிம்மதியும் வந்துடும், முக்தியும் சேர்ந்து வந்துடும். எப்படி வசதி, ஃபாலோ பண்ணுவீங்களா மாட்டிங்களா? முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தேன், இறைவனை மட்டும்தான் தேடுங்கன்னு. இப்போ கொஞ்சம் என்னோடய ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ன்ற நிலைமையை கொஞ்சம் லூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, இறைவன் இறைவன் வற்புறுத்தும் போது இறைவனை பாதி பேர் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா உங்களுக்கு தெரிய மாட்டேன், இறைவன் இறைவன் பேசும்போது இறைவனோட வேல்யூ உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, பணம் மட்டும்தான் உங்களுக்கு பெருசாக தெரியுது. அப்போ உங்களுக்கு நான் பணத்தை நான் முழுசாக கொடுக்கறது எப்படி, பணம் சம்பாதிக்கிறது எப்படின்ற டெக்னிக்கை சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இறைவன் உங்களுக்கு ஈஸியாக வந்துடுறாரு. ஏன்னா இன்னும் நீங்கள் எந்த சுகத்தையுமே அனுபவிக்காமல் இறைவன் பக்கம் திரும்பினானா கஷ்டம்ல? ஆமாவா இல்லையா? இப்போது கல்வி முறையை மாற்றணும்னு ஆசை. படிக்கும்போதே ஞானத்தை போதிச்சிட்டோம்னா ஈஸி, ஆனால் கல்வி முறையை மாற்றோன்னா மாற்ற விட மாட்டான். ஏன் மாற்ற விட மாட்டான், ஏன் மாற்ற விட மாட்டான்னா நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் மாற்ற விட மாட்டான். இப்போ என்ன பண்ணுறது, அந்த இடத்துக்கு போய் நம்ம மாற்றுற அளவுக்கு நாம் சொல்வதற்கு நமக்கு சக்தி தேவைப்படுகிறது. எந்த சக்தி தேவைப்படும், இறை சக்தி மட்டும் தேவைப்படாது. இறை சக்தி கொடுக்குறதுக்கு எல்லா தயார் நிலையில் இருக்குது, உழைக்கிறதுக்கு ஆள் இல்லை இங்கே. இங்கே அந்த தைரியமாக எடுத்து செயல்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. இறை சக்தியும் உடல் உழைப்பும் இரண்டும் ஒன்றாக சேர்ந்தது என்றால் தான் இந்த உலக இயக்கமே. ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? இறை சக்தி மட்டும் இருக்குது, உடலை படைக்காமே இருந்திருக்கலாமே இறைவன், ஏன் படைச்சார்? புரியுதா நான் சொல்கிறது? வாழ்தல் வாழ்வித்தல் தான் வாழ்க்கை. முதலில் நீங்கள் வாழ வேண்டும், அப்புறம் வாழ்விக்கணும். நீங்களே வாழாமல் எங்கே போய் இன்னொருத்தனை வாழ வைக்கிறது? இறை ஞானத்தோடு நீங்கள் போய் ஒரு இந்த உலகப் பொருட்களை நீங்கள் அணுகும்போது, இறை சக்தியோடு இந்த உலகப் பொருட்களை நீங்கள் போய் அணுகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பெரிய பெரிய லெவலில் கிடைக்கும். இப்போ மெயினான டாபிக்குள்ளே நான் வரேன். இறைவனை அடையணும் அப்படின்னா முதல்ல இந்த உலகப்பற்றுகளெல்லாம் துறக்கணும். ஓப்பனாக சொல்கிறேன், இறைவனை அடையணும்னா உலகப்பற்றுகளை துறக்க வேணும். இறைவன் வேணும்னு நினச்சிங்கன்னா உலகம் உங்களுக்கு வேணான்னு அர்த்தம். அப்போ என்ன, அந்த தன்மை வர்ற வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டே போக வேண்டியது நமது சூழ்நிலையாக இருக்கின்றது. இறைவன் எப்படி சொல்கிறாருன்னா,
பணம் போய், வீடு போய், காரு போய், வாசல் போய், பெண் போய், பொன் போய், அனைத்தும் பொய் என்று நீ உணர்ந்து விடு. அப்போதான் நான் என்ன காட்டுவேன்னு அவர் தயார் நிலையில் இருக்கிறார். இது இறை ஞானம், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் எதையும் இன்னும் அனுபவிக்காமல் இருக்கிறதுனால உங்களால் விட முடியல. அதான் உண்மை, அதான உண்மை. நான் இன்னும் முழுமையாக ஒரு விஷயத்தை நான் அனுபவிக்கலை, அதில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் சுகத்தையும் நான் பார்க்கவில்லை என்று நினைப்பதனால் அதை விடுறதுக்கு உங்களுக்கு தோண மாட்டேங்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல நம்ம பணம் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா புரிஞ்சுங்க, பணம் நிறைய சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கும் போது ஒரு குவாலிட்டி உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும்தான், நீங்கள் பணம் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்காட்டியும் உங்கள் உடம்பை விட்டு உயிர் போகும்போது ஞானத்திற்கும் முக்திக்கும் மோட்சத்திற்கும் உங்களை அழைத்து செல்லும். இப்போ எனக்கு இருக்குது தெரியுமா, நீங்கள்லாம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தெரியுமா, இந்த குவாலிட்டி உங்களுக்குள்ளே ஆரம்பத்திலிருந்தே வளர்த்துக்கிட்டு வரணும். இல்லைன்னா பணம் உங்களை பிசாசாக மாற்றிவிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க, பணம் சம்பாதிக்கிற பிரச்சனை இல்லை, பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே நோக்கம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பணம் உங்களை மாபெரும் பிசாசாக மாற்றிவிடும். ஏனென்றால் பணத்தை பெற வேண்டும் என்று நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும்போது வேறு எதையும் கண்ணுக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாது, இறைவனும் காட்ட மாட்டான். அப்போ டெக்னிக் என்னென்னா, பணம் சம்பாதிச்சுக்கணும், பணம் சம்பாதிக்கும் போதே அச்சீவ் பண்ணிக்கோங்க. இப்போ தவம் சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு, செகண்ட் ஹாஃபில் உங்கள் தவம் எப்படி பண்ணணும், எப்படி ஈர்க்கணும், எப்படி அட்ராக்ட் பண்ணணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவேன், எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுங்கள். ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, நமக்கு இறைவனும் முக்கியம். ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தான் பொருள் உலகம், உலகத்தை விட்டு செத்து போயிட்டீங்கன்னா அருள் உலகம். அங்கே போனீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை கோடி சம்பாரிச்சா, எத்தனை கார் வச்சுருந்தா, எத்தனை வீடு வச்சுருந்தான்லாம் கேட்க மாட்டாங்க. அப்போ நமக்கு என்னென்னா புத்திசாலித்தனமாக செயல்படணும். இதுக்கப்புறம் நமக்கு புருஷனும் வேணும், பொண்டாட்டி வேணும், குழந்தையும் வேணும், பணமும் வேணும், மரியாதை வேணும், எல்லாம் வேணும் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும். அது கொண்டு வந்துடலாம். ஆனால் செத்ததுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா, எவ்வளோ பாவம் எவ்வளோ புண்ணியம் தான் கேட்பானுங்க. புரியுதா நான் சொல்கிறது? செத்ததுக்கப்புறம் எவ்வளோ பாவம் எவ்வளோ புண்ணியம்னு கேட்குறதுனால, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் வெரி கிளியர்லி, வைல் யூ லிவிங் இன் திஸ் வேர்ல்ட் யூ மஸ்ட் ஏர்ன் மோர் புண்ணியாஸ். புண்ணியம்னா தெரியும்ல, நற்செயல்கள், குட் டீட்ஸ். பணம் சம்பாதிப்பது உங்களுக்காக மட்டும் இல்லை, இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, பணம் உங்களுக்கு வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கணும், பணம் சம்பாதிக்கிறதுக்கு மாபெரும் டெக்னிக் என்ன அப்படின்னா, எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா லேட் ஆகும். உண்மையாகவே அதை வச்சு நான் வேற ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ண போகிறேன்றது உண்மையாக இருக்கணும். உங்களுடைய சுயநலத்தோடு ஒரு பொது நலமும் கலந்து இருந்தது என்றால் அந்த பணம் சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். இதுதான் டெக்னிக். ஏன்னா இறைவன் சுயநலத்தை விட பொது நலத்திற்கு சீக்கிரம் செவி சாய்ப்பார். உங்களுக்கு ரகசியம் புரிஞ்சுதா நான் சொன்னது? நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு கார் வேணும்னு நினைக்கிறது சுயநலம். இந்த கார் வாங்கிட்டேன் நான், இந்த காரை நான் வாங்கினாலும் கூட ஆத்திர அவசரத்துக்கு யாருக்காக தேவைனா இந்த காரை நான் கொடுப்பேன். ரோட்டில் எவனாவது அடிபட்டு கிடந்துருந்தான்னா சத்தியமாக இந்த காரில் ஏற்றிட்டு போய் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவேன். இந்த காரை வச்சு வேறு என்னெல்லாம் என்னால் இந்த உலகத்துக்கு சேவை செய்ய முடியுமோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாலண்டியரிங் வரேன், என்னோட கார் ஒன்று வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு பேர் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அப்போ என் காரை நான் ஃப்ரீயாக கொடுத்து விடுவேன், அவங்க இந்த ஞானத்தை வந்து அடையட்டும்னு சொல்லி உங்களது ஒவ்வொரு சுயநலத்திலும் முழுமையான பொது நலம் இருக்க வேண்டும். இப்படி இருந்தீங்கன்னா தான் அருள் உலகத்தில் பாஸ் ஆக முடியும், இல்லாட்டினா பொருள் உலகத்திலே சிக்கிப்பீங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? பொருள் உலகத்தில் பொருளை சம்பாதியுங்கள், தவறில்லை, பெறுங்கள், உங்களது மொத்த தேவைக்கும் பெறுங்கள், தவறே கிடையாது. ஆனால் ஈதல் எனும் குணம், ஈதல்னா என்ன, கொடுக்கக்கூடிய குணத்தினால நீங்கள் சாகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொடுத்துடணும், உங்கள் கையில் எதுவும் இருக்கக்கூடாது, ஜீரோ ஆயிடணும். நீங்கள் ஜீரோ ஆகலை அப்படின்னா மறுபடியும் அடுத்த பிறவி எடுப்பீங்க. மனசுலையும் ஜீரோ ஆயிரணும், உடல்லையும் ஜீரோ ஆயிரணும், பொருள்லையும் ஜீரோ ஆயிரணும். எப்போ நீங்கள் ஜீரோ ஆகலையோ இந்த பொருள் உங்களை பிடித்து வைத்திருப்பதை போன்று நீங்கள் அந்த பொருளை இருக்கமாக பிடிச்சிப்பீங்க. ஒரு கட்டத்தில் பொருள் உங்களை விட்டு நீங்கள் விட முடியாது அந்த பொருளை. இதுக்கு தான் இறை ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றேன். இது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம்தான். எது பொருள் தேடுவது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம்தான். ஏன்னா அது உங்களை இறுக்கி பிடிச்சி வைக்க தான் பார்க்கும். இருந்தாலும் கூட பொருளை பிடித்து வைத்து கொண்டே இறைவனையும் இறுக்கமாக பிடிக்கிறது எப்படின்றத கற்றுக்கணும். கற்றுக்கலாமா? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும்,
இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.